மாய பௌர்ணமி நாவல் நங்கை கோகுலின் வாழ்வுக்கு அடையாளமாக நங்கையும் ஒரு நாள் கருவுற்றாள் கோகுல் வானத்துக்கும் கந்தர்வ ராஜாவின் முழுவதுமாக நம்பினாள் நங்கை ஆனால் பாவம் அந்த சாபத்தின் விதை இப்பொழுதுதான் வளர துவங்கி இருக்கிறது என்பதை அவள் உணர்ந்து கொள்ளவில்லை தன் அறையில் தன்னுடைய மற்றும் கோகுலின் ஓவியத்தை வெறித்து பார்த்துக் கொண்டிருந்த பத்மாவுக்கு பின்னால் ஏதோ ஒன்று விழும் சத்தம் கேட்டு அந்த அதிர்ச்சியில் அவள் துடிக்கவும் அந்த புத்தி தெளிவும் அடைந்துவிட்டது நடந்ததை நினைவுபடுத்திக் கொள்ள முயன்றவளுக்கு பிரச்சனை தராமல் நடந்த நிகழ்வுகள் வரிசையாக கண் முன்னால் வர பட்டென்று எழுந்தவள் தன் வயிற்றில் வலியை உணர்ந்தாள் குனிந்த வயிற்றை பார்க்க அது வளர்ந்து இருந்தது கடவுளை என்னோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக நிற்கும் போது இந்த வரத்தை எதற்காக எனக்கு கொடுத்தாய் நான் என்ன தவறு செய்தேன் என்ன பாவம் செய்தேன் என்று என்னுடன் சேர்த்து என் குழந்தையும் இப்படி அழுது கரைந்தவள் ஒரு தீர்த்தமான முடிவுடன் அங்கிருந்து கிளம்பினாள் ஊர் மக்கள் எவ்வளவு தடுத்தும் கேளாமல் அவள் நங்கையும் கோகுலும் வாழ்ந்த வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் அன்றைய தினம் ஒரு அம்மாவாசை தினம் நங்கை தன்னுடைய மொத்த சக்தியையும் இழந்து ஒரு சாதாரண பெண்ணாகவே இருந்தாள் தன்னுடைய சந்தோஷத்துக்கு ஏதோ பங்கம் வரப்போகிறது என்று உள்மனது உணர்த்த வயந்தவள் வாழ்வில் மகிழ்ச்சி நிலைக்க வேண்டிய யாகம் வளர்க்க தீர்மானித்தாள் அவள் சொல்லுவதை மறுக்காமல் செய்த ஒரு அடிமை கணவனாகத்தான் அவனை வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாளே அவன் அதற்காக அனைத்தையும் செய்தான் யாகத்தில் அமர்ந்து அது முடியும் வரையிலும் எழுந்திருக்க கூடாது யாகம் தொடங்கிய சில நேரத்தில் பத்மா அங்கே வந்து சேர்ந்தாள் பத்மாவை கர்ப்பவதியாக கண்ட கோகுல் ஒரு நிமிடம் மனம் பதறினான் யாகத்தை விட்டு எழுந்திருக்க போனவனை கரம் பற்றி தடுத்தாள் நங்கை என்னங்க எதுக்காக இப்படியெல்லாம் பண்றீங்க என்னங்க என்னை பாருங்க நான் உங்க பத்மாங்க உங்களால என்னையும் நாம வாழ்ந்த வாழ்க்கையையும் சேர்த்து எப்படி மறக்க முடிஞ்சது உங்களால நாம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளம் நம்ம குழந்தை நம்ம என்னோட வயிற்றுல வளருதுங்க நம்ம பொண்ணுங்க அவளை கூட உங்களுக்கு பிடிக்கவில்லையா நான் ஏதாவது தப்பு பண்ணினா அதுக்கான தண்டனை எனக்கு கொடுங்க நம்ம குழந்தைக்கு எந்த தண்டனையும் வேண்டாம்ங்க வந்துருங்க என்னோட வந்துடுங்க என்றாள் நங்கைக்கு அவளை கொல்லும் அளவு காத்திரம் வந்தாலும் இப்போது யாகம் தான் முக்கியம் என்பதால் அவள் மந்திர உச்சாடனத்தில் குறியாக இருந்தாள் ஆனால் கோகுலின் மனது அலை பாய்ந்தது புத்தி அவனுக்கு ஏதோ ஒன்றை உரைக்க முயன்றது தலை வலிக்க ஆரம்பித்தது அவள் மந்திரத்தை உச்சரித்து கொண்டே அவனை தன்னுடைய கண்களை காண வைத்தாள் அந்த கண்களில் அவன் அப்படி என்ன பார்த்தோனா அதன் பிறகு அவன் பத்மாவை கவனிக்கவே இல்லை அவனுடைய முழு கவனமும் அந்த அந்த யாகமும் வெற்றி பெற்று அந்த யாக குண்டத்திலிருந்து யாக தேவதையும் வெளியில் வந்தாள் நங்கை சந்தோஷம் கொள்ள அந்த தேவதையோ அவளை முறைத்தது உன் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த யாகம் வளர்த்தாய் யாகத்தில் தோன்றிய நான் யாகம் வளர்த்தவர் கேட்ட வரத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும் ஆனால் இந்த யாகத்தில் நான் கேட்ட மந்திரங்களை விட ஒரு பெண்ணின் அழுகையே அதிகம் உன் மனதில் நல்ல எண்ணம் இல்லை ஒரு பெண்ணின் வாழ்வை பறித்து நீ வாழும் வாழ்வில் சந்தோஷத்துக்கு குறைவு வரக்கூடாது என்று என்னிடம் வரம் கேட்கிறாயா உன்னை போன்றவர்களுக்கு வரத்துக்கு பதிலாக சாபத்தை தான் நான் தர விரும்புகிறேன் ஆனால் வரம் கொடுக்க வந்த நான் சாபத்தை கொடுக்க முடியாது அதனால் இங்கிருந்து அமைதியாக செல்லுகிறேன் செல்லுவதற்கு முன்னர் நீ வளர்த்த யாகத்துக்கு பலனாக உனக்கு ஒரு நல்ல உபதேசம் சொல்லுகிறேன் கேள் நீ பறித்து வைத்திருக்கும் அந்த பெண்ணின் கணவனை அவளிடமே ஒப்படைத்துவிட அதுதான் உன்னுடைய மகிழ்ச்சிக்கான ஒரே வழி என்று விட்டு மறைந்தது அந்த தேவதை கண்ணீரில் கரைந்து தரையில் கிடந்த பத்மாவின் மீது கோகுலுக்கு கருணையும் நங்கைக்கு கோபமும் வந்தது அவளை நோக்கி வந்தவள் நீ இன்னும் எத்தனை தான் நீ சொல்வது எதுவுமே யாரையும் நீ இன்னும் பறிக்க நினைக்கிறாய் உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கவில்லை இனி ஒரு நிமிடம் கூட நீ இங்கே இருந்தாலும் நீ என் கூட பிறந்தவள் என்பதை கூட மறந்து நானே என் கையால் உன்னை விடுவேன் என்றாள் கோகுலின் கரத்தை பற்றி கொண்டு அவள் அவனை உள்ளே அழைத்து செல்ல முற்பட அவன் அந்த இடத்தை விட்டு வர மறுத்தான் அதோடு நில்லாமல் அவள் கையை விடுவித்துக் கொண்டு அவன் பத்மாவை நோக்கி நகரவும் ஆரம்பித்தான் நாங்கைக்கு அது அதிர்ச்சியாகவும் பத்மாவுக்கு சிறிது நம்பிக்கையையும் கை கொடுத்து எழுந்து நிற்க வைத்தவன் இது என்னோட குழந்தை ஆனா அந்த குழந்தை உன்கிட்ட இருக்கிறத நான் விரும்பல நங்கையும் இப்ப கர்ப்பமா இருக்கா அவளுக்கு குழந்தை பிறந்ததும் இந்த குழந்தையையும் அவன் நல்லா பார்த்துப்பா அதனால குழந்தை பிறந்ததும் அதை எங்க கிட்ட கொடுத்துட்டு நீ எங்க வாழ்க்கையை விட்டு மொத்தமா போயிட உன் எனக்கு சுத்தமா பிடிக்கல பிடிக்காதவன கட்டாயப்படுத்தி உன் கூட வாழ வச்சு என்ன பண்ண போற உனக்கு நான் தேவைப்படலாமானா எனக்கு நீ தேவையில்லை புரிஞ்சுக்கோ முயற்சி பண்ணு என் மனசை புரிஞ்சுக்க குழந்தையை என்கிட்ட கொடுத்துட்டு மொத்தமா என்ன விட்டுட்டு போயிடு என்றான் பத்மாவின் உலகம் நின்று போனது இனி தன் கணவனிடம் பேசி ஒன்றுமாக போவதில்லை என்னும் நிலை அவனை நினைத்து இதுவரையிலும் கண்ணீரில் கரைந்து கொண்டு இருந்தவள் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தாள் அவனை நிமிர்ந்தும் பார்க்கவில்லை கண்டங்களில் வளர்ந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள் அந்த நொடி அவள் எடுத்த அந்த முடிவுதான் அவளுக்கு சரி சரியனப்பட்டது கோகுல் கண் முன்னே அவன் வளர்த்த அந்த பெரிய யாக குழியில் குதித்துவிட்டாள் இதனை எதிர்பாராத கோகுல் அவளை காப்பாற்ற நினைத்த முன் செல்ல அவனை தடுத்து நிறுத்தினாள் நங்கை அவசரப்பட்டுட்டீங்களே அம்மா உங்களோட சேர்த்து என்னையும் கொண்டுட்டீங்களே அம்மா ஆ அம்மா அம்மா வலிக்கிறது என்று ஒரு சிறு குழந்தை அழும் சத்தத்தை கேட்டபடியாக தீயில் கருகினாள் பத்மா அனைத்தையும் நினைத்து பார்த்த பத்மாவுக்கு கண்களில் கண்ணீர் நிற்காமல் வடிந்தது ஏதோ இப்பொழுது நடப்பதை போல மனது பாரமாகி நின்றது தன் கண் முன்னால் நின்று கொண்டிருந்த தாத்தாவையும் தேவியையும் பார்த்தாள் தாத்தா அவளுடைய கண்களுக்கு முன்பு சொன்ன அந்த எட்டு வயது சிறுவன் போல தோற்றமளித்தார் தேவியை அணைக்க முயல அவள் கைகளுக்கு சிக்காமல் போனாள் தேவி எனக்கு உடல் இல்லையம்மா உங்க உடலோட சேர்த்து என்னோட உடலும் போயிடுச்சு உங்க ஆத்மாவுக்கு அடுத்த பிறவியாக ஒரு உடல் கிடைச்சது ஆனா எனக்கு கிடைக்கல சின்ன வயசுல நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படியே நானும் என்னோட உருவத்தை ஏத்துக்கிட்டு இந்த உருவத்துல இருக்கேன் என்றாள் தேவி தேவியின் நிலையை பார்த்த போது பத்மாவுக்கு தான் இழைத்திருக்கிறோம் என்று புரிந்தது விருப்பம் இல்லாத ஒருவனுக்காக தன் மேல் வீண் பழி சுமத்திய ஒருவனுக்காக தன்னை தானே அழித்து கொண்டதோடு தன்னுள் இருந்த உயிரையும் சேர்த்து அழித்து செய்த பாவத்தை எங்கே போய் தொலைப்பது என்று வருந்தினாள் தன் கண் முன்னால் அருபமாக நிற்கும் தேவிக்கு தான் செய்த பாவத்துக்கு எத்தனை மன்னிப்பு கேட்டாலுமே விமோச்சனம் கிடைக்காதே என்று நினைக்க நினைக்க அவள் மனது வேதனை கடலில் கண்கள் கண்ணீரை நடந்ததை முடியாதானா நடக்க போற விபரீதத்தை தடுக்க முடியும் என்றாள் தேவி என்னோட பொண்ணையே தொட முடியாத என்னால என்னால வேற என்ன பெருசா பண்ணிவிட முடியும் பாப்பா உங்களால முடியும் உங்களால மட்டும் தான் முடியும் போன ஜென்மத்துல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததை நம்மால தடுக்க முடியலானா இந்த ஜென்மத்துல நாம தடுத்தே கந்தர்வ பொண்ணு அவ மனுஷன் கூட சேர்ந்து வாழ்ந்ததால இப்ப வரைக்குமே இந்த ஊருக்கு சாபம் பிடிச்சு போய் கிடக்குத இப்ப அவ ஒரு ஆத்மா அந்த ஆத்மாவோட அவ அவரோட சேர்ந்துட்டா அவ்வளவுதான் இந்த கிராமமே அழிஞ்சு போயிடும் என்றாள் தேவி எனக்கு அவ முகத்தை பார்க்க கூட பிடிக்கல தேவி அதோட வார்த்தைகளை முடிக்க முடியவில்லை விடாதீங்க அம்மா உங்களுக்குத்தான் யாராலும் அவர் எனக்கு வேண்டாம் அவளை மனசுல வச்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணது முதல் தப்பு என் கூட வாழ்ந்தது இரண்டாவது தப்பு அவ வந்ததுமே என்னை விட்டுட்டு போனது மூணாவது தப்பு உன்னை பிறக்கறதுக்கு முன்னாடியே என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சது நாலாவது தப்பு எல்லாத்தையும் விட என்னோட உண்மையான காதலை புரிஞ்சுக்காம அவ பின்னாடி போய் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாரே அவர் எங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு உண்மையா இருந்திருந்தா கூட இத்தனை பெரிய போராட்டம் நடந்திருக்காத போன ஜென்மத்திலயும் அப்படித்தான் இந்த ஜென்மத்திலயும் அப்படித்தான் அவர் எனக்கு வேண்டாம் பாப்பா என்றாள் பத்மா இல்லையம்மா நீங்க நடந்தத முழுசா தெரிஞ்சுக்காம பேசுறீங்க அன்னைக்கு நீங்க தீயில விழுந்து எரிஞ்ச போது உங்களுக்கு முன்னாடி உங்க உடல்ல இருந்த நான் இறந்துட்டேன் ஆவியாகி வெளியில வந்து உங்களை காப்பாத்த முயற்சி பண்ணினேன் என்னால எதுவுமே பண்ண முடியல எனக்கு ரொம்ப கோபம் கோபமா வந்துச்சு எல்லாத்துக்கும் காரணம் உங்க புருஷன் தான் அவர் மேல கோபமா வந்துச்சு நீங்க இறந்ததுக்கு அப்புறமா அவர் உயிர் வாழக்கூடாது நானே அவரை கொண்டுடலாம்னு நினைச்சுதான் நான் அந்த வீட்டுக்குள்ள போனேன் அங்க நங்கை உன்னோட மனசு என்ன கல்லா எனக்கு அவளை பிடிக்காது என்னோட குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்குது என்னை எப்படி அமைதியா இருக்க சொல்ற நீ நினைச்சா அவங்கள காப்பாத்தலாம் ஆனா காப்பாத்த மாட்டேங்கிற சரி என்னையாவது காப்பாத்த விடுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு அவ இதுக்கு மேல யார் நினைச்சாலும் உங்களை காப்பாத்த முடியாதுன்னு சந்தோஷத்துல அவரை பிடிச்சிருந்த கைய விட்டுட்டான் அவரு ரொம்ப வேகமா அங்க வந்தாரானா ஆனா அங்க அப்படி நடக்கும்னு யாருக்குமே அவ்வளவு ஏன் அந்த நங்கைக்குமே தெரிஞ்சிருக்காது வந்தவரு யாக குண்டத்துல உங்களோட எரிஞ்ச உடலை பார்த்து அதிர்ச்சியாகி நின்னுட்டாரு அப்ப அவருக்குள்ள என்ன தோணுச்சோ தெரியல சிலையாட்டமா நின்னாரு பிரபு இதுதான் நடக்க இருக்கிறது என்னும் போது நாம் அதை தடுக்க முடியாது இதையே பார்த்து கொண்டு இருக்காதீர்கள் நம் குழந்தை உங்களிடம் ஏதோ சொல்ல நினைக்கிறான் என்றாள் அவருக்கு எங்கிருந்து அப்படி ஒரு வெறி வந்தது என்று தெரியல அவள் கண்ணத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டாரு அறை விழுந்த கண்ணத்தை கைகளில் ஏந்தி அவள் அவரை பார்க்க என்ன என்ன எதுக்கு இப்படி பாக்குற நான் தான் உன்கிட்ட தெளிவா எல்லாத்தையும் சொன்னேன் தானே என்னால என்னோட பத்மாவை விட்டுட்டு வர முடியாதுன்னு அதுக்கப்புறமா நான் எப்படி உன்கூட வந்தேன் இந்த குழந்தை கடவுளை என்னை என்ன பண்ணி தொலைச்ச சொல்லு என்று நங்கையின் கழுத்தை நெரிச்சாரு எனக்கு அங்கு நடப்பது ஒன்றும் புரியவில்லை நான் குழப்பத்துடன் பார்த்து ஆனால் நங்கைக்கு அனைத்தும் புரிந்திருக்க வேண்டாம் என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள் எனக்கு உங்களை விட்டால் இப்பொழுது யாருமே இல்லை உங்களுக்காக உங்களுக்காக மட்டும்தான் நான் என்னுடைய உலகத்தை மீறி இங்கே வந்தேன் உங்களால வேண்டும் என்றால் என் இடத்தை இன்னொருத்துக்கு கொடுக்க மனது வந்திருக்கலாம் ஆனால் என்னால் எப்பொழுதுமே அது முடியாது அதோடு உங்களை யாரோடும் என்னால் பகிர்ந்து கொள்ளவும் முடியாது அதனால்தான் உங்கள் மனதில் பத்மாவின் மீதம் இருந்த பாசத்தை காதலை என்னுடைய சக்தியை கொண்டு அழித்து இதற்காக நான் என்னுடைய பாதி சக்தியை இழந்தும் விட்டேன் ஆனால் அதற்கு பதிலாக உங்களின் முழு அன்பையும் நான் ஒருவளை பெற்றேன் நம் குழந்தையும் எனக்குள் உருவானது எல்லாம் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது இதோ இவள் வரும் வரையலாம் அவள் இறந்த உடலை பார்த்ததும் உங்களுக்கு நான் அளித்த உங்க நினைவுகள் எப்படி திரும்ப வந்தது என்று புரியவில்லை அதுக்கு பேருதான் உண்மையான பாசம் பத்மா என் மேல வச்சிருந்த உண்மையான பாசம் அதுதான் உன்னை என் முன்னாடி தோல் உரிச்சு நிக்க வச்சிருக்க நீ எல்லாம் பெண்ணாக பிறந்திருக்கவே கூடாது அதுக்கு அருகது எற்றவள் நீ உன்னால நான் என் பத்மாவுக்கு எத்தனை எத்தனை பாவங்கள் இழைத்திருக்கிறேன் போதும் பிரபு நான் செய்தது அனைத்தும் தவறுதான் அதற்காக எத்தனை முறை வேண்டும் என்றாலும் நான் மன்னிப்பு கேட்க தயாரானால் தயவு செய்து என்னிடம் கோபித்துக் கொள்ளாதீர்கள் என்று அவனை தன் முகம் காண வைத்தாள் என்ன மறுபடியும் மயக்க பாக்கறியா ஒற்றை கேள்வியில் திகைத்து போனால் நங்கை இனி என்னை நீ ஏமாற்ற முடியாது உன்னோட கட்டுப்பாட்டில் என்ன வச்சிருக்கவும் முடியாது நான் போறேன் என்னோட பத்மா கிட்டையே போறேன் இல்லை பிரபு தாங்கள் அவ்வாறு சொல்லக்கூடாது நம் குழந்தை நான் செய்த தவறுக்கு நம் குழந்தை என்ன தவறு செய்தான் என்னோட ஒரே கவலை அது மட்டும் தான் உன்னோட பாவங்கள் அனைத்தும் அந்த குழந்தையின் மீது விழாமல் இருந்தால் சரி என்ற வண்ணம் அவன் பத்மா இருந்த இடத்தை நோக்கி நகர பிரபு என்ற வண்ணம் தொட நங்கை உன்னை சபிக்க கூட நான் தயங்க மாட்டேன் இனி உனக்கும் எனக்கும் எந்த இல்லை இனி எப்பவுமே உன்னை பார்க்க நான் விரும்பல என்று விட்டு அவரும் நீங்கள் குதித்த அதே அக்னியில் குதித்து உயிரை விட்டுவிட்டார் என்றாள் தேவி அவர் நங்கை மீது வச்சிருந்த காதலுக்கு இந்த ஊரே சாட்சியா இருந்தா அவர் உங்கள் மீது வச்சிருந்த பாசத்துக்கு நான் சாட்சி அம்மா உங்க மேல அவர் தான் உண்மையான பாசம் அந்த பாசம் தான் அவரை உங்களுக்காக உங்களோட கொண்டு வந்து நீங்க அவரை வெறுக்க கூடாதுமா அவரை என்றாள் தேவி பத்மாவுக்கு கோகுலின் திடீர் மாற்றத்துக்கான காரணம் புரிந்தவுடன் அவன் மீதம் இருந்த அனைத்து கோபமும் நங்கை புறமாக திரும்பியது தன்னுடைய வாழ்க்கையில் அவள் என்னென்ன எல்லாம் நடத்தி தன்னையும் தன் கணவனையும் அவள் மேல் கோபம் கோபமாக வந்தது தன் இடத்தில் தன்னுடைய உயிரை விட்டு தனக்காக மீண்டும் பிறப்பு எடுத்து அக்னியில் அமிழ்த்து எடுத்தது போன்ற வார்த்தைகளை தான் உபயோகப்படுத்தினாலும் அதை கண்டுகொள்ளாமல் தன் பின்னாலே சுற்றி சுற்றி வந்த கோகுலை நினைத்த அவன் தன் கணவன் தனக்கு மட்டும் தான் சொந்தமானவன் அவனை அவளுக்கு சொந்தமாக விடமாட்டேன் என்று சம்பதம் எடுத்துக்கொண்டாள் அவளுக்கு முன்னால் இருந்த அனைத்து கேள்விகளுக்கும் அவளுக்கு விடை கிடைத்தது இரண்டே தவிர தன்னை பயமுறுத்தும் அந்த உருவம் யார் நங்கை எப்படி ஆத்மாவாகினாள் அதை தேவியிடமே கேட்டாள் உங்க புருஷன் இறந்ததுக்கு அப்புறமா நங்கை ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டா எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவளால் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியில வர முடியல ஒரு நாள் அவ ஒரு யாகம் பண்ணா உங்க புருஷன் இப்ப எந்த பிறவி எடுத்து இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மனித பிறவின்னு கண்டுபிடிச்சா அதை மட்டும் பிறந்து இருக்கிறதையும் கண்டுபிடிச்சா உங்களை கொல்ல முயற்சி பண்ணினா ஆத்மாவா இருந்த நான் அவளை தடுத்தேன் என்ன கட்டுப்படுத்தி ஒரு இடத்துல அடைச்சு வச்சிட்டா நான் ஒருத்தர் இருந்ததே இந்த தாத்தாவுக்கு மட்டும் தான் தெரியும் அப்ப எட்டு வயசு பையனா இருந்த இவருதான் தனக்கு பழக்கமான ஆத்மாக்கள் மூலமா நீங்க குழந்தையா இருக்கும் போது உங்க வீட்டு ஆட்கள் போன வண்டிய மரத்துல மோத வச்சு சாகடிக்க நினைச்சப்ப அவ கண்ணுல மண்ண தூவி உங்களை காப்பாத்தினாரு நீங்க இல்ல இந்த நேரத்துல அவளும் மறு ஜென்மம் எடுத்து அவரை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சா ஆனா அது முடியல அவளுக்கு அதுதான் கடைசி ஜென்மம்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை அவளால சகிச்சுக்கவே முடியல அந்த சோகத்துல இருந்தவ பிரசவத்தின் போது இறந்து போயிட்டா அவளுக்கு பிறந்த குழந்தை என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல அவ இறந்ததுக்கு அப்புறமா இந்த ஊர்ல இருந்தவங்களை எல்லோருமே ஒரு மந்திரவாதிய கூட்டிக்கிட்டு வந்து அவளோட உடலை கண்டுபிடிச்சு அதை ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அவளோட ஆத்மாவை அதற்குள்ள அடக்கி வச்சு அதோட உக்ரம் குறையறதுக்காக நடு ஆத்துக்குள்ள வச்சுட்டாங்க அதுல இருந்துதான் உங்களுக்கே தெரியாம அவளை நீங்க விடுவிச்சிட்டீங்க என்றாள் தேவி எனக்கு நான் என்ன பண்ணணும்னு நல்லா புரிஞ்சிடுச்சு தேவி இனி நான் பாத்துக்கிறேன் நானா இல்ல அவளான அவகிட்ட இருக்கிற என்னோட புருஷனை எப்படி என்கிட்ட கொண்டு வரேன்னு மட்டும் பாரு அவ பண்ண எல்லா தப்புக்குமே அவளுக்கு என்னோட கையால தண்டனை கிடைக்கணும் நான் கொடுத்தே தீருவேன் என்று தன் கடனை காக்க புறப்பட்டாள் பத்மா